குமரியில் பிரபல எழுத்தாளர் பால் ராசையா காலமானார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகேயுள்ள ஐரேனிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பால் ராசையா, வயது 58. நாடக கதை ஆசிரியராக துவக்கத்தில் எழுத்துலகில் அடியெடுத்து வைத்த இவர் பின்னர் குமுதம் வார இதழில் வெளியான ஒரு பக்க கதைகள் மூலம் பிரபலமானார். தொடர்ந்து இவர் நாவல்களை எழுதி பன்முக எழுத்தாளராக ஐரேனிபுரம் பாலராசையா என்ற பெயரில் அறியப்பட்டார். வடலி மரம் என்ற நாவல் மூலம் எழுத்துலகில் பரபரப்பாக பேசப்பட்டார். இந்நிலையில் உடல் நலம் பாதிப்பு காரணமாக பால் ராசையா நேற்று உயிரிழந்தார். அவரது உடல் இன்று குமரி கேரள எல்லைப் பகுதியான உதயன்குள் வரை என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தொண்டு நிறுவனத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.